வணக்கம் நண்பா நண்பிகளே, இந்த பதிவுல மயிலிறகு வீட்டுக்குள்ள நிறைய பேர் வச்சிருவோம் இல்லைங்களா. மயிலிறகு இருக்கிறதால என்ன பலன் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் வந்து இருப்போம். மயிலிறகு உங்க வீட்டுல இருக்கிறதால என்ன பலன், எந்த திசையில் இருக்க கூடாது, எத்தனை இருந்தா ரொம்ப நலன், அது மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கு சனி தோஷம், புத்திர தோஷம், இதெல்லாம் நிறைய தோஷங்களா இருக்கும். தோஷங்கள் நிவர்த்தியாக வீட்டில் மயிலிறகு வச்சிருந்தா நாங்கள் இப்போ சொல்றது எளிய முறையில் பண்ணீங்கன்னாவே போதுங்க. மயில் அப்படின்றது வந்து முருகப்பெருமானோட வாகனம் இல்லைங்களா. அதனால தான் மற்ற பறவைகளின் இறகு போல அல்லாம மயிலோட இறகு வந்து ரொம்ப புனிதமானதாக கருதப்படுது. நிறைய பேர் அது பூஜையில வச்சு வழிபடுறோம் இல்லைங்களா. பொதுவாக மயில் இறக கண்ணாடிக்கு பக்கத்தில் வச்சு பூஜையில வச்சிருப்பாங்க நிறைய பேர். ஆனால் அப்படி எல்லா இடங்களும் மயில் இறக வைக்கக்கூடாது. அதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இடங்கள் இருக்கு. எப்படி பூஜை அறையில பூஜை பொருட்களை வைக்கணுமோ அதே மாதிரி மயில் இறக நான் சொல்ற இப்ப இடத்துல வச்சிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய நிறைய பலன்கள் கிடைக்குங்க. மயிலிறக வீட்டில் வைப்பதற்கென்று ஒரு சில திசைகள் இருக்கு சரிங்களா. ஏன்னா மயிலிறகுக்கு தோஷங்கள் நீக்கும் மிகப்பெரிய சக்தியும் அதிகமா இருக்கு. கண் திருஷ்டியை மீக்கக்கூடிய மிகப்பெரிய பவர் இருக்கு. வீட்டில் வந்து இறை சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையும் அளவுக்கு அதிகமா இருக்கு. அதனால தான் இப்ப நான் சொல்ற திசையில் வச்சுங்க அப்படின்றப்போ உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கும் சரிங்களா. அது என்ன திசைன்னு பாக்கலாங்களா. வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷங்களை கூட இந்த மயிலிறகால் நீக்க முடியுங்க. வாஸ்து தோஷத்தை நீக்குவதற்கு 8 மயிலிறகு எடுத்துக்கணும் சரிங்களா. 8 மயிலிறகையும் எடுத்துக்கிட்டு ஒன்னா சேர்த்து ஒரு வெள்ளை நிற கயிற்றுல கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு பூஜை அறையில் போய் நின்றுட்டு வச்சுக்கிட்டு ஓம் சோமாய நமக, ஓம் சோமாய நமக, ஓம் சோமாய நமகன்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். இது மாதிரி சொன்னீங்கன்னா வாஸ்து தோஷங்கள் நீங்கும். வாஸ்து தோஷம் அப்படின்றப்ப நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு மணி வீடு கட்டியிருப்போம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டியிருப்போம், இந்த இடத்துல இது இருக்கக்கூடாது, இந்த இடத்துல இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டக்கு நம்மளுக்கு இருக்கிற பண சூழ்நிலை அதெல்லாம் மாற்ற முடியாது இல்லைங்களா. இது மாதிரி மயிலிறகு வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த வாஸ்து தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் சரிங்களா. இன்னும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து சனி பெயர்ச்சி நடக்குது, சனி வாகன தாக்கம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். இது மாதிரிலாம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறவங்க இல்லை வாழ்க்கையில் துன்பம் மேல் துன்பம் படுறவங்க, கஷ்டம் மேல் கஷ்டப்படுறவங்களாம் மயிலிறகு வச்சு இப்போ நான் எளிமையாக சொல்கிற விஷயத்த பண்ணிங்கன்னா சனிதோஷம் நீங்கும் சரிங்களா. சனிதோஷம் நீங்குவதற்கு மயிலிறக வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்றப்போ 3 மயிலிறகு இருந்தால் போதுங்க. 3 மயிலிறகையும் ஒன்றா சேர்த்து ஒரு கருப்பு நிற நூலில் கட்டிக்கணும் சரிங்களா. அதை பூஜை அறையில் வச்சு விடுங்க. தினமும் நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது ஒரு டம்ளர் தண்ணியே எடுத்துக்கோங்க. அதில் கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவீங்களா, அந்த கொட்டைப்பாக்கை போட்டு அந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அந்த கொட்டைப்பாக்கு கொஞ்சம் ஊறியதும் அந்த தண்ணியை எடுத்து அந்த மயிலிறகுகள் மேலே தெளித்து ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் சனீஸ்வராய நமகன்ற மந்திரத்தை 21 முறை உச்சரிக்கணும். உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். முந்தின ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதில் ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு போட்டு அது நல்லா ஊறின பிறகு அந்த கொட்டைப்பாக்கோட தன்மை வந்து தண்ணியில் நல்லா கலந்துருக்கணும். நீங்கள் 3 மயிலிறக கருப்பு நூலில் கட்டி ஒரு ஓரம் வச்சு அதில் தண்ணியை தெளிச்சுட்டு இந்த மந்திரத்தை 21 முறை உச்சரிக்கணும். நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, அடிக்கடி கோவில் போக முடியாது, வேலைக்கு போனால் தான் வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்கும், இதில் எங்கே கோவிலுக்கு போய் சுற்றுறதுன்றா யோசிச்சிங்கன்னா சனிதோஷம் நீங்கள் இந்த மாதிரி எளிமையான ஒரு விஷயம் செய்யலாம். சனி பார்வை வந்து விலகப்படும், நல்ல ஒரு செல்வம் உங்களுக்கு வந்து பெருகுங்க. அடுத்து வந்து சிலருக்கு என்னதான் கஷ்டப்பட்டு சமாளிச்சாலும் கையில் பணம் தங்கவே தங்காது. அப்படி இருக்கீங்க அப்படின்றப்போ வீட்டில் மயிலிறகு வச்சுருந்தீங்கன்னா செல்வம் பெருகும். முக்கியமாக நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல, நகை வைக்கிற இடத்துலலாம் வச்சிங்கன்னா, ஒரு மயிலிறகாச்சும் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் வந்து நிலைக்கும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப சம்பாதிக்கலனா கூட ஒரு 10,000 ரூபா மாதம் மாதம் வருதுன்றப்போ அது 100 ரூபா எடுத்து வைக்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு அமையும் சரிங்களா. மயிலிறக வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்க அப்படின்றப்போ வீட்டுக்குள்ளே எதிர்மறை ஆற்றல்கள் வந்து நுழையவே நுழையாது. வீட்டுக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்றப்போ இப்படி நிலைவாசலில் ஒரு சில சக்தியான பொருளை கட்டுறோம் அப்படின்றப்போ வீட்டுக்குள்ளே கெட்ட ஆத்மாக்கள், கெட்ட சக்திகள் வராதோ அதே மாதிரி தாங்க வீட்டுக்கு முன்னாடி மயிலிறக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்றப்போ எதிர்மறை சக்திகள் நுழையவே நுழையாது. அப்படி வீட்டோட முன் மயிலிறகு வச்சிங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கள் பெறும். வீட்டின் முன் மயிலிறகு வைக்கிறதால ஒற்றையாகவோ கூத்தாகவோ வைக்கலாம். ஆனால் ஒற்றைப்படையில் 1, 3, 5, 7 ஒற்றைப்படையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். மயிலிறகு ஒரு புனிதமான பொருள் இல்லைங்களா. இதை திருமணமான தம்பதிகள் தங்களுடைய படுக்கறையில் அழகுக்காகவோ மன அமைதிக்காகவோ மயிலிறகு வச்சுங்க வைக்கலாமா நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. தாராளமாக வச்சுக்கலாம். அப்படி படுக்கை அறையில் வைக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும், அந்யோன்யம் பெருகும், வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ஒன்று ஒன்றா வீட்டை விட்டு வெளியே போகுங்க. உண்மையாகவே ஒரு சில பொருட்களுக்கு ஆன்மீக ரீதியாக ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். இந்த மயிலிறகு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றப்போ வீட்டில் எதிர்மறை சக்திகள் எல்லாமே வீட்டை விட்டு வெளியே போகும், வீட்டில் வந்து நிம்மதி உருவாகும், வீட்டில் வந்து சந்தோஷம் பெருகும், வீட்டில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதனால் இந்த பதிவை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக
மயிலிறகை இனிமே கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. இதனால் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்றப்போ அவங்க பேக்கில் வந்து மயில் வந்து குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அவங்க அதுவும் வந்து உங்கள் குழந்தைங்க எவ்வளோ பத்திரமா திரும்பி போகிறாங்களோ அதே மாதிரி பத்திரமா திரும்பி வருவாங்க. அவங்களுடைய பேக்கில் மயிலிறகு சின்ன ஒரு ரெண்டு இதழ் எடுத்து வைக்கலாம் புக்குக்குள்ளே சரிங்களா. கணவர் வேலைக்கு போகிறாரன்ற பைக்கோட அந்த பவுச்சில் காரோட இந்த ஃப்ரெண்ட் சீட்டில் இது மாதிரி உங்களுக்கு எங்களா தோணுதாங்களா வச்சிங்கன்னா அது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வர கெட்ட நேரங்களை நல்ல நேரமாகும். நம்மளை சுற்றிட்டு இருக்கிற கெட்ட விஷயங்கள் தகர்த்து விடுவோம். அதனால தான் சொல்கிறேங்க, நீங்கள் முதன்முறை நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்றப்போ நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறேங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், சொல்ல முடியாத துன்பங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இது எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வழிபாடு பண்ணுறோங்க. இது வந்து கூட்டு வழிபாடு. நாங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் கொடுங்க, இந்த பொருளை வாங்கிக்கோங்க அப்படிலாம் சொல்லவே கிடையாது. நாங்கள் ஒரு கூட்டு வழிபாடு பண்ணுறோம். அந்த கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் அதை பண்ணும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் நிறைய குறையும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்களை எல்லாருக்கிட்டே சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட பேர்கிட்ட மட்டும் சொல்லுவோம். நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணும் பொழுது அது ஏதாவது ஒரு நாள் நம்மக்கிட்ட திரும்பி நமக்கு மன உளைச்சலாக வந்து சேரும். அது மாதிரி நீங்கள் மற்றவங்கிட்ட சொல்ல தயங்குற சொல்ல முடியாத யார்கிட்டையாச்சும் சொன்னால் என் மன உளைச்சல் நீங்கும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் தாராளமாக நம்ம கீழே கமெண்ட்டில் வந்து உங்கள் பிரச்சனை எதுவோ அது வந்து சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோங்க, உங்களுக்காக நாங்கள் வழிபாடு செய்கிறோம். எந்த ஒரு பணமும் கொடுக்க வேணாம், நீங்கள் பிரச்சனையும் சொன்னால் மட்டுமே போதும். நீங்கள் உங்களுக்காக தனிமையாக ஒருத்தர் மட்டுமே பிரார்த்தனை செய்யும் பொழுதோ வழிபாடு செய்யும் பொழுதோ வேண்டுதல் செய்யும் பொழுதோ அது தள்ளி போகுது, நடக்காமல் போகலாம். ஒருவேளை உங்களுக்கு கெட்ட நேரம் இருக்கலாம், அது நடக்கக்கூடாதுன்னு கூட இருக்கலாம் இல்லைங்களா. அதுவே உங்களுக்காக நாங்களாம் மற்றவங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது அது உண்மையாக நடக்கும், உடனே கிடைக்குங்க. இப்போ நிறைய பேர் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், சொத்து பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவி தகராறு இருக்கும், பண பிரச்சனை அதிகமாக இருக்கும், கடன் தொல்லை அதிகமாக இருக்கும். இது மாதிரி எதுவாக இருந்தாலும் கீழே மறக்காமல் நீங்கள் வந்து பதிவிடுங்க. உங்களுக்காக நான் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுறேங்க. நாங்கள் நிறைய பேர் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம், அது எல்லாமே சரியாகும். உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீரும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக சுமூகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. நிச்சயமாக என்றைக்குமே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையாக இருங்க. எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு ஒரு நாள் விலகி போகும். நீங்கள் ஒரு வளமான வாழ்க்கையை வந்து வாழ்வீங்க. யாருக்கு தாங்க உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது? எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு வகையான பிரச்சனை. எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மட்டுமே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒரு படி தாண்டி முன்னேறி போகவே முடியாது, உங்களால் எதுவுமே பண்ணவும் முடியாது. அந்த பிரச்சனை நினைக்காம என்ன பண்ணலாம், என்ன செஞ்சால் சரியாகும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு கடவுள்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. எல்லாமே சரியாகும், எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே கிடைக்குங்க. நான் இப்போ சொன்ன விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்போ சொன்ன விஷயங்கள் ஒரு வேளை உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்றப்போ கண்டிப்பாக செய்ய தவிர்த்துட்டுங்க. ஆனால் இதெல்லாம் செஞ்சுங்கன்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்கள் கெட்ட நேரம்னா நல்ல நேரமாக மாறுங்க. நன்றி சகோதர சகோதரிகளே.